நாம இப்போ என்ன பண்ண போறோம்? சிக்கன் டிக்கா. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சம்திங் யூஸ்ஃபுல். நான் உங்கள் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போது ரீசண்டாக எடுத்துகிட்ருக்க பாலியோ டயட் ஃபுட் பற்றி தான் இங்கே பேச போகிறேன். யூஸ்ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க? நம்மளை அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அது சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டு போடும், இதை சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டு போடும் அப்படின்னே தான் சொல்லுவாங்க, இல்லையா? இதே வந்துட்டு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த டயட்டில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஃபாலோ திஸ் டயட். ஏன்னா இதில் நம்மளுக்கு நீங்கள் பிடிச்சதே சாப்பிட்லாம். அதாவது நீங்கள் நான்வெஜ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் கார்ப்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம ரைஸ் ஐட்டம்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணும். அதுதான் இந்த பாலியோ ஃபுட். அதுக்காக நான் பண்ண ரெசிபி தான் இந்த சிக்கன் டிக்கா. பொதுவாகவே எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைக்கலாம், இல்லை டயட் ஃபாலோ பண்ணி உடம்பு குறைக்கலாம், இல்லை வாக்கிங், ஜாகிங் அப்படின்னு நிறைய நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. ஒன்று, நம்மளுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. சாயந்தரம் வந்தோம் அப்படின்னா டயர்டில் சரி இன்னைக்கு படுத்துடலாம், நாளிலேருந்து பண்ணலாம், நாளிலேருந்து பண்ணலாம், இதுவே நாளைக்கு 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 நாளைக்குன்னு போய் இதனால் வரைக்கும் நானும் அதை ஃபாலோ பண்ணவே முடியலைங்க, சுத்தமாகவே ட்ரை பண்ணவே முடியல. அதனால தான் நான் இந்த பாலியோ டயட் பற்றி பார்த்துருக்கேன். இது போக போக எப்படி எப்படி இதாகுது, நிஜமாலுமே பெனிஃபிட்டாகவே இருக்கா, இல்லை என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னோடய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கும் இதை மேபி இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானுமே வந்துட்டு இது ட்ரையல் பீரியட் அப்படின்னு தான் சொல்லணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் மோட்டிவேட்டிங். என்னோடய சேனலில் வர வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ரெசிபீஸ் எல்லாமே என்னோடய சேனலில் கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் குட்டியாக ஒரு பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த மணியை டிங்குன்னு அடிச்சிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் 1 பவுல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். பின்ன 1 தக்காளி. தக்காளியை நான் கொஞ்சம் பெருசு பெருசாக, இந்த அளவுக்கு பெருசாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், இது குடைமிளகாய், அது நல்ல பெரிய பீஸாக 2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 ஹவர் பக்கம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிங்கின்னு பெல் அடிங்க, டிங் டிங். இப்போது நம்ம ஓடிஜி செட் பண்ணிடலாம். இந்த ஸ்பில் ட்ரே கொடுத்துருப்பாங்க, இது மறக்காமல் கீழே லாஸ்ட் ரேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த சிக்கனில் வர அந்த தண்ணி ஆகட்டும், மசாலா ஆகட்டும், அதெல்லாம் இதுலேயே நம்மளுக்கு ட்ரெயின் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் டெம்ப்ரேச்சர் 250 வச்சுருக்கேன். ஃபங்க்ஷன் டோஸ்ட் மோடில் வச்சுருக்கேன். டைமர் 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் மோடில் வச்சோம் அப்படின்னா மேலே இருக்க 2 ராட் ப்ளஸ் கீழே இருக்க 2 ராட் எல்லாமே சேர்த்து ஹீட் ஆகும். அப்போது நம்மளுக்கு சீக்கிரமாக சிக்கன் வெந்துடும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டர்ன் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா மேரினேட் ஆயிருக்கு. நம்ம ஸ்கூவர்ஸில் போடுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு ஓடிஜிலேயே ஸ்கியூஎஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் இப்போ அதை யூஸ் பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு நாலு தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய தேவைப்படும். அதனால் நான் லாங் பேம்பூ ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வயர் ரேக் ப்ளஸ் குக்கி ஸ்ட்ரே கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மசாலா கீழே ட்ரிப் ஆகாமல் இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு அந்த பிளேஸ் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம பேம்பூ ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம எடுத்து ஒவ்வொரு பீஸாவும் பூ கோக்குற மாதிரி கோத்துக்க வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைக் கொடமிளகா, தக்காளி வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் லெமன் ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லெமன் கூட புளிஞ்சிக்கலாம், ஒரு லெமன் ஃபுல்லாக கூட புளிஞ்சிக்கலாம். அவன் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிஜி வாங்கிக்கோங்க. ஏன்னா அது ஓவன், டோஸ்டர் அண்ட் கிரில்லர், நம்மளுக்கு மூணுக்குமே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் சிக்கன் சமைச்சி முடித்ததுக்கப்புறம் லாஸ்டில் அவன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றதும் போட்டிருக்கேன். அதுவும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஓவனில் எந்த ஸ்மெல்லுமே இருக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம கேக் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக அப்படியே பண்ணலாம். இப்போது எல்லோரும் இப்படி கோத்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா மசாலா வெந்திருக்கும். இப்போது அப்படியே நம்ம வயர் ரேக்கில் வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையும் நம்ம இந்த ஸ்டிக்ஸில் கோத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது ஓடிஜி ப்ரீஹீட் பண்ணியாச்சு, நம்ம உள்ளே வச்சிட வேண்டியது தான். 30 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஓடிஜியில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. மேபி 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வேணும் அப்படின்னாலும் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் கீழே வச்சுருந்தோம் இல்லையா ஸ்பில் ட்ரே, அதை அப்படியே எடுத்துட வேண்டியது தாங்க. நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ட்ரேவை மட்டும் எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். நம்ம நார்மல் வாஷ், நம்ம எப்படி யூஸ்வலாக பாத்திரம் கழுவோமோ அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் லெமன் டீ இல்லைனா ஹாட் வாட்டர் அது கண்டிப்பாக குடிப்போம். இந்த டைமு நான் லெமன் டீ பண்ணும்போது இந்த பீல்ஸ் எதுவுமே தூக்கி போடாமல் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம ஓடிஜிக்குள்ள இந்த பீல்ஸை நல்லா இப்படி அமுத்தி விட்டுட்டு தண்ணிக்குள்ளே கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா புளிஞ்சி விட்டு நம்ம ஓடிஜியில் ஒரு 10 மினிட்ஸ் டைமரில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது. அதுவே நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பேட் ஸ்மெல்லாக இருக்குங்க. அதுக்கு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைமர் ஆன் பண்ணி வச்சிடலாம். நான் இப்போது 180 டிகிரியில் டோஸ்ட் மோடில் 10 மினிட்ஸ் டைமர் ஆன் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் கழித்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாத்திரத்தை வெளியில் எடுக்க வேண்டாம், நம்ம ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்துக்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் அம்மு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.